சபரிமலைக்கு செல்ல எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும்? கடும் விரதம் இருப்பது அவசியமா? காடுமலைகளை கடக்க உடலையும் மனதையும் தயார்படுத்துவது எப்படி? இப்படி பல கேள்விகள் முதல் முறையாக சபரிமலைக்கு செல்லும் கன்னிசாமிகளின் மனதில் எழுகின்றன. அவர்களுக்கு தெளிவாக புரியும் வகையில் விரத முறைகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தலைப்புச் செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. கார்த்திகை பிறந்ததும் கட்டேந்தி ஐயப்பனை காண திரளும் பக்தர்கள் கூட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த விரைவு யுகத்தில் விரதங்களையும் விரைவாக முடித்து கொள்ளக்கூடாது. பாரம்பரிய முறைப்படி அதனை தொடர்ந்தால் மட்டுமே சபரிமலை புனித பயணத்திற்கான நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் என்பது எல்லோரது நம்பிக்கையாக இருக்கிறது. கடும் விரதம் எத்தனை நாள் என்ற கேள்விக்கு 41 நாள், 48 நாள் என பல்வேறு விதமான பதில்களை கிடைக்கின்றன. ஒரு மண்டலம் என்பது எத்தனை நாள் என்ற குழப்பமே இதற்கு காரணம். ஆனால் சுவாமி ஐயப்பனே இதற்கு சரியான பதிலை சொல்லியிருப்பதாக பூதநாத உபாக்கியானம் என்ற புத்தகம் விவரிக்கிறது. அதாவது, தன்னை காண வரும் பக்தர்கள் சரியாக 3 பட்சங்கள் விரதம் இருக்க வேண்டும் என ஐயப்பனே கூறியிருப்பதாக அந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பட்சம் என்றால் 15 நாட்கள். அதன்படி பார்த்தால் சபரிமலை ஐயப்பனை காண நிச்சயம் 45 நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதே சரி. அடுத்ததாக பிரம்மச்சரிய விரதம் அவசியம். அனைத்து பெண்களையும் சகோதரிகளாகவே எண்ண வேண்டும். அசையா மனதோடு இருக்க அசைவு உணவை தவிர்க்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். காத்திரக்கிக்கணும் கன்னிமார்களை கன்னிமூல கணபதி, காத்திரக்கிக்கணும் கன்னிமார்களை கன்னிமூல கணபதி, பாத்திரக்கிக்கணும் பரிவு காட்டணும் கன்னிமூல கணபதி. அதேபோல் மாலையிலும் குளிர்ந்த நீர் குளியல் கட்டாயம். மண்டல விரதம் இருக்கும் காலங்களில் பரிச்சயமான ஐயப்ப பக்தர்களின் வீடுகளில் நடத்தப்படும் பஜனைகளிலும் கலந்து கொள்வது பக்தி மார்க்கத்தில் வைராக்கியமாக செல்வதற்கு பயன்படும். கைத்தட்டி உள்ளன்போடு ஐயப்பனை பாடுவது மனதை பரவசத்துடன் வைத்துக் கொள்வதற்கு உதவும். அதேபோல் அதிகமான உணவு உண்பதை தவிர்ப்பது நலம். வெளி உணவுகளை தவிர்ப்பதும் விரத கடமையாக சொல்லப்படுகிறது. மனதில் எழும் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உணவுக்கு இருப்பதால் முடிந்தவரை வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளையே உண்பது நலம். இரவில் உறங்கும் போது வெறும் தரையில் துணி விரித்து படுப்பது அடர்ந்த வனப்பகுதியில் நிலவும் குளிரை தாங்குவதற்கு உதவும். எனவே மெத்தை பஞ்சனைகளை தவிர்ப்பதே விரதத்திற்கு சிறந்தது. வழக்கமாக நடந்து கொள்ளும் விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது, கோபப்படுவது, எரிச்சல் அடைவது போன்ற குணங்கள் மண்டல விரதத்திற்கு நிச்சயம் பங்கத்தை ஏற்படுத்தும். சாத்வீக குணத்துடன் அனைவரிடமும் அனுகூலமாக பேச வேண்டும். பார்க்கும் அனைவரையும் சாமி என்றே அழைக்க வேண்டும். மாலை போட்ட நாள் முதல் தினசரி காலையில் எழுந்ததும் 108 சரணங்கள் விழித்து தூப தீபாராதனைகள் காட்ட வேண்டும். முடிந்தால் காலையிலும் மாலையிலும் கோயிலுக்கு சென்று வருவது மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும். அடுத்ததாக யாத்திரைக்கு தயாராவது எப்படி? இருமுடி கட்டும் போது கவனிக்க வேண்டியவை என்ன? பார்க்கலாம்.
புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார்.